தமிழர் தமிழ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாவிட்டால் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு வழங்கவும். கடந்த 2020 செப்டம்பர் 16 தேதி அன்று வானியல் ஆய்வாளர்கள் சூரியனை விடவும் 10 மடங்கு பெரியதாக இருக்கும் சிவப்பு நிற நட்சத்திரத்தை கண்டறிந்து உள்ளனர். அந்த நட்சத்திரம் வெடித்து இருப்பதாகவும் பகீர் தகவலை வெளியிட்டு உள்ளனர். இது பூமியில் இருந்து 120 மில்லியன் ஒளி ஆண்டுகள் தொலைவில் இருப்பதாக கூறப்பட்டு உள்ளது. இது வெடிக்க இருப்பதை நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி விஞ்ஞானிகள் கண்டறிந்து உள்ளனர். அதன்படி இந்த ராட்சச சிவப்பு நட்சத்திரம் தன்னுடைய இறுதி நிலையை அடைந்து விட்டதாகவே கூறப்படுகின்றது. இதன் வெடிப்பானது நம்முடைய பால்வெளி அண்டத்தில் உள்ள சூரியன் முதல் வியாழன் கிரகம் வரையிலும் தாக்கத்தை ஏற்படுத்தி உள்ளதையும் கண்டறிந்து உள்ளனர். நியான் மற்றும் ஆக்சிஜன் ஆகிய வாயுக்களின் கலப்பினால் பெரும் வெடிப்பானது ஏற்பட்டு உள்ளது. இந்த நட்சத்திரத்தின் இறுதி கட்டத்தில் சிலிக்கான் வாயு மூலமாகவும் பெரும் வெடிப்பு நிகழ்ந்து உள்ளது கண்டறியப்பட்டு உள்ளது. இந்த வெடிப்பால் ராட்சத சிவப்பு நட்சத்திரம் விஞ்ஞானிகள் கூறியது போல் வெடித்து சிதறி உள்ளது. இந்த பெரு வெடிப்பின் காரணமாக ஏராளமான வாயுக்கள் வெளியேறி உள்ளன. இவை பால்வெளி அண்டத்தில் பல்வேறு விதமான மாற்றங்களை ஏற்படுத்தி உள்ளதாகவே விஞ்ஞானிகள் நம்புகின்றனர். இதனை ஒப்பிடுகையில் கருந்துளையாக இருக்கும் வாய்ப்புகள் இருப்பதாகவும் நம்பப்படுகின்றது. ஒரு நட்சத்திரம் வெடித்த பின் நெபுலா உள்ளிட்ட பல்வேறு விதமான கட்டங்கள் ஏற்படும். இவைகளுக்கடுத்தே கடைசியாக பிளாக் ஹோல் எனப்படும் கருந்துளையானது உருவாகும் என்று பலராலும் கூறப்படுகின்றது. இந்நிகழ்வின் மூலமாக கோள்கள் அல்லது நட்சத்திரங்கள் தன்னுடைய வாழ்நாளை முடித்துக் கொள்வதற்கு பெருவெடிப்பை நிகழ்த்துகின்றன என்பதை அறிவியல் பூர்வமாக விஞ்ஞானிகள் உறுதி செய்து உள்ளனர். இதை சூப்பர்னோவா 2 என்ற முறையில் குறியீடும் செய்கின்றனர். இது பிரபஞ்சம் முழுக்க தினமும் நடைபெற்று கொண்டே இருக்கும் எனவும், இது சாதாரண நிகழ்வுதான் என்றும், இதனால் புவிக்கும் புவியில் வாழ்கின்ற மனித இனத்திற்கும் எவ்வித பாதிப்புகளும் ஏற்படவே ஏற்படாது என்றும் தெரிவித்து உள்ளனர். இது எதிர்காலத்தில் புவிக்கு வரப்போகின்ற ஆய்வு எப்படிப்பட்டதாக இருக்கும், அவைகளை எவ்வாறு சமாளிக்கலாம் என்பது பற்றி கற்றுத்தருகின்றது என்று விஞ்ஞானிகள் நம்புகின்றனர். நீங்கள் நட்சத்திர வெடிப்பு பற்றியும் வான்வெளி ரகசியம் பற்றியும் என்ன நினைக்கின்றீர்கள் என்பதை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யவும். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு மேஜிக் மிரர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மறக்காமல் பெல் சிம்பலை பிரஸ் செய்யவும். நன்றி.